வெல்கம் டு விட்டி கார்டன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒர்க் த ஸ்பெக்டேட்டர் கிளப் ரிட்டன் பை ரிச்சர்ட் ஸ்டீல் த ஸ்பெக்டேட்டர் கிளப் அப்படிங்கிற ஒரு எஸ்ஸேவை இவர் அவரோட பீரியடிக்கலான த ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிறதுல பப்ளிஷ் பண்ணியிருக்காரு இவர் மோர் தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ்ஏஸ்க்கு மேலே ரைட் பண்ணி எடிட் பண்ணியிருந்தாலுமே இந்த பர்டிகுலர் எஸ்ஸே த ஸ்பெக்டேட்டர் கிளப் இவரோட ஃபைனஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த எஸ்ஸேல இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த கிளப்போட சிக்ஸ் மெம்பர்ஸை பற்றி சொல்கிறாங்க அவங்க ஆறு பேருமே சொசைட்டியில் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில் இருக்கிறவங்க அவங்க யார் யார் அப்படின்னா சர் டி கவலி இவர் ஒரு பேரனேட் அதாவது அரச குடும்பத்தில் கடைசியாக இருக்கிறவங்க நெக்ஸ்ட்டு த ஸ்டூடெண்ட் ஆஃப் லா இவர் ஒரு லாயர் அண்ட் ட்ராமா கிரிட்டிக் அடுத்ததாக சார் ஆண்ட்ரியூ ஃப்ரீபோர்ட் இவர் ஒரு பிஸ்னஸ்மேன் கேப்டன் சென்ட்ரி மில்ட்ரி பர்சன் வில் ஹனிகாம் இவர் ஒரு மர்ச்சண்ட் அட்லாஸ்ட் இந்த கிளார்ஜிமேன் சர்ச்சில் இருக்கிறவர் ஃபர்ஸ்ட்டாக ஸ்டீல் யார் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா சர் ரோஜர் டீ கவர் பற்றி பேசுகிறாரு சர் ரோஜர் அப்படிங்கிற கவுண்டி அதாவது டிஸ்ட்ரிக் மாதிரி இருக்கிறது திருச்சி டிஸ்ட்ரிக் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் மாதிரி சர் ரோஜர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டை பற்றி சொ தெரிஞ்சாலே இவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சன் நல்ல சென்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த வேர்ல்டில் இந்த விஷயம்லாம் தப்பு தப்பாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு எப்போ பார்த்தாலும் இந்த தப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாள் ஆனால் இந்த விஷயத்தால் இவருக்கு யாருமே எனிமீஸாக இல்லை ஏன்னா அவர் எல்லாத்தையுமே அப்படியே சமாதானப்படுத்திடுவார் ரொம்பவே நார்மல் ஹாப்பி எங்கே மேலே ஜாலியாக வாழ்ந்துகிட்ருந்தார் திடீர்னு அவருக்கு ஒரு பியூட்டிஃபுல் விடோ மேலே லவ் வந்துச்சு அந்த விடோ இவங்களை ஏமாற்றிட்டு போகவும் இவருக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கை வெறுத்து போயிருச்சு அந்த ஜோவியல்னஸையும் அவர் இழந்துட்டார் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே சீரியஸாகவே இருந்தவர் அப்படியே டைம் போக போக மறுபடியும் கிராஜுவலாக அந்த ஜோவியல்னஸ்க்கு வந்துட்டார் ஆனாலும் அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றியெல்லாம் பெருசாக கவலைப்பட்டுக்க மாட்டார் இப்போ அவருக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சு ஆனாலுமே இன்னும் பேச்சுலராகவே தான் இருக்கார் ரொம்ப நல்ல மனுஷனாக ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லை இவர் ஒரு செலக்டடு பர்சன்ஸ் இருக்கிற ஜஸ்டிஸில் ரொம்ப முக்கியமான ஆள் ரொம்பவே நேர்மையாக நியாயமாக நீதி வழங்கக்கூடிய ஒரு ஆளாக சரோஜர்டி கவர்லேயும் இருப்பார் அடுத்ததாக ஸ்டீல் ஸ்டூடெண்ட் ஆஃப் லா அவரை பற்றி பேசுகிறாரு இவருக்கு தனியாக நேம் எதுவும் கொடுக்கல ஜஸ்ட் இவர் லாயர் அப்படிங்கிறத மட்டும் அட்ரஸ் பண்ணுறாரு இவரும் பேச்சுலர் தான் ரொம்ப ஷார்ப்பான ஆள் பயங்கரமான நாலேஜ் இருக்கக்கூடிய ஆள் அப்பா என்ன சொன்னாலும் கேட்டுக்குவார் அப்பா இவரை லாயர் படிக்கணும்னு சொன்னாங்க அதனால் இவர் லாயருக்கு போய் படிக்கிறார் ஆனால் இவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட் எங்கே அப்படின்னா ட்ராமா பார்க்கறதுலேயும் ட்ராமாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுலேயும் தான் அரிஸ்டாட்டல் லாங்கினஸ் இந்த மாதிரி க்ரீக் ஃபிலாசபர்ஸை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சு வச்சுக்குவார் இந்த மாதிரி நிறைய தத்துவம்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவார் அவர் காலத்துக்கு முன்னாடி இருந்த ரைட்டர்ஸை பற்றி நிறைய படிப்பார் அதனால் இவருக்கு உலகத்தை பற்றி நல்லாவே தெரியும் அதோடய வழிகளை பற்றியும் நல்லா தெரியும் இவங்க அப்பா இவரை டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக அடிக்கடி அந்த லா சம்மந்தமான கொஷின்ஸாக கேட்டு அனுப்புவார் இவர் அதுக்கு ரொம்ப தந்திரமாக ஒரு லாயர்கிட்ட இருந்தே ஆன்சர்ஸ் எல்லாம் வாங்கி அனுப்புவார் இதுக்காகவே ஒரு லாயரை அவர் கூடவே வச்சுருப்பார் இது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய படிப்பார் எழுதுவார் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே ஒரு ட்ராமா பார்க்க போனார் அப்படின்னா அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத க்ரிட்டிசைஸ் பண்ணுறது தான் இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்கும் கூட இவர் வர்றாருன்னு தெரிஞ்சிட்டாலே அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லோருமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம் அடுத்ததாக ஸ்டில் சார் ஆண்ட்ரியூ ஃப்ரீ போர்ட்டை பற்றி பேசுகிறாரு இவர் ஒரு குட் பிஸ்னஸ்மேன் லண்டனில் இருக்கார் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸால் வந்த ஒரு பெரிய பணக்காரர்னு வச்சுக்கலாம் இவருக்கு காமர்ஸ் அண்ட் ட்ரேடை பற்றின அறிவு ரொம்பவே அதிகம் இவர் சொல்லுவார் என்கிட்ட இருக்கிற ஐடியாஸை அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கிலாந்து பயங்கர ரிச் ஆகிரும் நாடு முன்னேறணும் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தோம் அப்படின்னா அந்த நாட்டுக்கு அதுவே அழிவாக மாறிடும் இந்த மாதிரி பயங்கரமாக பேசுவார் அவர் ஒரு செல்ஃப் மேட் பர்சன் தன்னைத்தானே உருவாக்கிக்கிட்ட ஒரு மனுஷன் இந் நிறைய உண்மைகளை வாழ்க்கை கருத்துக்களை பேசிக்கிட்டே இருப்பார் அதுதான் சார் ஆண்ட்ரியூ அதுக்கு அடுத்ததான் ஸ்டீல் யார் சொல்கிறாரு அப்படின்னா கேப்டன் சென்ட்ரி இவர் வீரமும் விவேகமும் கொண்ட ஒரு ஆள் இந்த உலகத்தை வாழ்க்கையை நல்லாவே புரிஞ்சு வச்சுருப்பார் ஆனால் தன்னோட எபிலிட்டிஸை பற்றி அதிகமாக புரிஞ்சு வச்சுக்கல போரில் முன்னாடி நின்று சண்டை போட்டிருக்காரு பல வருஷமாக கேப்டனாக இருந்திருக்காரு ஆனால் இவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்ஸ் எதுவுமே கரெக்டாக கிடைக்கவே இல்லை இவர் ரொம்பவே ஃப்ராங்காக பேசுவார் ஒரு மனுஷன் தன்னடக்கமாக இருக்கலாம் ஆனால் அப்படி இருக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது ஒரு மனுஷனுக்கு தான் மேலே நம்பிக்கை வரணும் அப்படி இல்லாமல் என்னோடய ரைட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கன்னு அடுத்தவங்கள்ட்ட கேட்டு செய்கிறது ரொம்ப கோலத்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லிடுவார் இவ்வளோ ஃப்ராங்காக பேசினாலும் இவர் ரொம்பவே நல்ல மனுஷன் தனக்கு கீழே இருக்கிறவங்கள நான் தான் பெரியாள்னு சொல்லி அதிகாரம் பண்ணதும் கிடையாது தனக்கு மேலே இருக்கிறவங்கள காக்கா பிடிச்சி மேலே வரணும்னு நினச்சது கிடையாது அடுத்ததாக வில் ஹனிகாம் இவருக்கு என்ன தான் வயசாக இருந்தாலும் இவரோட ஸ்டைலும் பேச்சும் எங்காவே இருக்கும் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருப்பார் பேசியே எல்லா பொண்ணுங்களையும் மயக்கிடுவார் ரொம்பவே ஃபேஷனபுளாக ட்ரெஸ் பண்ணிக்குவார் பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பற்றியே தான் அதிகமாக பேசுவார் அப்படி என்ன பேசுவார் அப்படின்னா அவங்களோட மேனர்ஸ் ட்ரெஸ்ஸிங்ஸ் ஃபேஷன்ஸ் இதை பற்றி இதெல்லாம் பேசுவார் ஹிஸ்ட்ரியை பற்றினா நல்ல நாலேஜ் இருக்கும் ஸ்டீல் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பொண்ணுங்கள்கிட்ட அதிகமாக பேசுகிற ஒரு பழக்கத்தை தவிர மற்றபடி ஹனிகாம் ரொம்பவே ஹானஸ்டான மேன் கடைசியாக ஸ்டீல் கிளர்ஜி மேனை பற்றி சொல்கிறாரு மேன் அப்படின்னா சர்ச்சில் இருக்கிற ப்ரீஸ்ட் இவருக்கு கடவுள் பக்தி அதிகம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிலாசர் நிறைய தத்துவங்கள் எடுத்து கூறுவார் இவர் கான்ஸ்டியூஷனில் ரொம்ப வீக் சர்ச்சில் இவருக்கு நிறைய ப்ரமோஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் அவருக்கு அதிகமாக உடம்பு சரியில்லாமல் போனதுனால அந்த ஒர்க்கெல்லாம் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க முடியாது கடவுளை பற்றி பேசணும்னா அவர் படுக்கு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பார் நான் இறந்ததுக்கு அப்புறம் கூட இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நேசிக்கிற ஒரு நல்ல மனுஷன்தான் த மேன் இவங்களை பற்றி தான் ஸ்டீல் தஸ்பெக்டேட்டர் கிளப் அப்படிங்கிற இசையில் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் சம்மரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ